வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த ஸ்டெர்லைட் ஆலை அதற்கு எதிராக 99 நாள் அமைதி வழியில் மக்கள் போராடி இருக்காங்க. ஆனாலும் 100வது நாள் வந்து ஒரு கொடூரமான துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இது அரசியல் வரலாற்றில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, ஆனால் இங்கே இப்போ நடந்திருக்கிற துப்பாக்கி சூடு வந்து திட்டமிட்ட படுகொலை, தீவிரவாதிங்க மேலே உபயோகிக்கக்கூடிய துப்பாக்கியெல்லாம் உபயோகிச்சிருக்காங்க, குறிப்பாத்து சுட்டிருக்காங்க. அதுவும் வந்து இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களை தேடி தேடி சுட்டிருக்காங்க. இது இல்லாமல் இது போலீஸ் வெறியாட்டம். பாதி ராத்திரியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து டிவியை அடிக்கிறது, மக்களை அடித்து தூக்கிறது, இப்படிலாம் செய்துட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன தீர்வு? இப்போ எடப்பாடி ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எடப்பாடி ராஜினாமா பண்ணால் ஓபிஎஸ் தான் வந்து முதல்வர் ஆவார். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணவர் செய்த ஏற்பாடு என்னென்னா, எடப்பாடி ஒரு வருஷம் இருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸை உட்கார வைக்கிறாப்புல. அதான் இப்போ அதை வந்து நம்ம ஆள் வந்து பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட்டு பண்ணி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம சவுண்ட் அரசி சொல்லுது, முதல்வரும் மந்திரிகளும் தூத்துக்குடிக்கு போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு கோத்து விடுது பக்கி. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எடப்பாடி முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க, அதை போல் எடப்பாடி முகத்திலே நல்லா தெரியுது. அது நடந்த மேட்ரு வந்து இவருடைய கைமீறின மேட்ரு அப்படின்னு அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. இப்போ ஆக மொத்தத்தில் சென்ட்ரலில் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த கவர்மெண்ட்டு நிற்காது. அதுக்கு ஒரு காரணம் தேவை. ஏதோ சொல்லுவாங்க, என்னது ஊரை சுத்தின மாதிரி இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும்னு. இப்போ அப்படி ஒரு கார்பரேட் வேதாந்தா குரூப் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க தான் வந்து பிஜேபிக்கு நிறைய ஃபண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு தீர்வு என்ன? இப்போ வந்து எல்லாரும் வந்து எடப்பாடியை ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து இந்த தேர்தல் முறையே மாறணும். பிரதமரும் முதல்வர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மேலும் இந்த வாக்கு சதவீதம், இந்த வாக்கு சதவீதம் வந்து 100% முடிகிற வரைக்கும், குறைஞ்சபட்சம் 99 முடிகிற வரைக்கும் வாக்கெடுப்பு நடக்கணும். அது வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பூத் லெவலில் இதெல்லாம் வந்து நிறைய செலவு பிடிக்கிற மேட்ரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த அந்த காலத்து எஸ்டிடி பூத் மாதிரி புல்லட் ப்ரூஃப் கிளாஸை போட்டு வச்சிடணும். ஒரு அது என்ன சொல்கிறது, அதை ஒரு 10 கிராமங்களுக்கு மையமாக இருக்கக்கூடிய பகுதியில் அது இருக்கும். அதுக்கு புல்லட் ப்ரூஃப் அணிந்த துப்பாக்கி ஏந்திய காவலர், ஷிஃப்ட் முறையில் காவல், நம்முடைய தம்பு இம்ப்ரெஷன் தான் கீ. போய் அந்த கட்டை விரல் ரேகையை வச்சா லாக் ஓப்பன் ஆகணும், ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கணும். அந்த 10 கிராமங்களுக்கு மையமாக உள்ள அந்த நகரத்துக்கு எல்லாரும் வந்து ஏதோ ஒரு நாள் வேலையாக வருவாங்க, அப்போ அவங்க ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த அதே போல் இந்த விகிதாச்சார முறையில் தேர்தல் நடக்கணும். ஒரு கட்சி அதுக்கு வந்து எத்தனை சதவீதம் வாக்கு கிடைக்குதோ அத்தனை சதவீதம் இடங்கள் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் கிடைக்கணும். இப்போ வந்து எப்போ வந்து தேர்தல் என்பது எளிமையாக செலவு குறைவானதாக இருக்கிறதோ அங்கே வந்து ஈஸியாக நடத்திக்கிட்டே போகலாம். இப்போ ஜெயலலிதா அம்மையார் போயிட்டாங்க. இப்போ அந்த அம்மாவே வந்து என்னடான்னா, எவனோ செத்தான் எனக்கு என்ன போச்சு கேஸு, செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி அது போயஸ் கார்டனில் உக்காந்துக்கிட்டு கதை பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனாலும்
அந்த மவராசிக்காச்சும் மறுபடி போய் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கணுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலாவது இருந்திருக்கும். இப்போ இந்த அடிமைகளுக்கு அந்த கர்மமும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இந்த அரசியல் கட்சிகள் இவங்க வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. எங்கே ஒரு 10 கார்பரேட்டுக்கிட்ட பிச்சை எடுத்துகிறான். இந்த பிச்சை எடுத்ததுக்கு இந்த நாட்டையே வந்து பட்டா போட்டு கொடுக்க வேண்டியதாயிருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இந்த கார்பரேட்டுகள் இவனுங்களுக்குள்ள 1008 பாலிடிக்ஸ் இருக்கும். இப்போ வந்து நாம் டாட்டாவை பார்க்குறோம், நானோ போச்சு, இண்டிகா போச்சு, இண்டிகோ போச்சு. அதாவது இந்த கார்பரேட்டுகள் 2 பிரிவாக பிரிந்து ஆளுக்கு ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறாப்புல இருக்குது. அதனால் ஒரு கட்சிக்கு மட்டும் ஃபண்ட் பண்ணுறான்னு கிடையாது, இன்னொரு கட்சிக்கும் பண்ணுவான், ஆனால் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து இங்கே 2 பவர் சென்டர் வருது, கார்பரேட், அதுக்கப்புறம் பொலிட்டிஷியன். இதில் வந்து புரோக்கர் பயலுங்க வேறு இருப்பானுங்க. அதாவது கார்பரேட்டுக்கு காரியம் முடித்து கொடுக்குறவன், பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்குறவன். இது வந்து பங்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். இப்போ ஓப்பனாக வாங்க, எத்தனை கார்பரேட் கம்பெனி இருக்கோ நாங்கள் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறோம் வெளியேவா, நாங்கள்லாம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறோம் வெளியேவா. இப்போ ஒரு அரசாங்கம் வளர்ச்சி பணிகள், இந்த சமூக நல பணிகள்னு எத்தனையோ பண்ணுது, எல்லா கான்ட்ராக்டையும் எவன் ஃபண்டு பண்ணானோ அவனுக்கே கொடுத்துரு. இப்போ இதெல்லாம் வந்து உசுருக்கு ஒல வைக்கிற மேட்ரு. இந்த ஸ்டெர்லைட் எல்லாம் இப்போ வந்து மக்கள் உயிர், மக்கள் உயிர், மக்கள் உடல் நலம், இதை பற்றின விழிப்பு இந்த அரசாங்கத்துக்கு இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் வந்து ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளம் அப்படிங்கிறது வந்து ஒரு சொத்து, அது வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த விஷயத்தில் இவங்க வந்து இப்படி பட்டும் படாமல் இப்படி இருக்க காரணம் என்ன என்றால், இங்கே வந்து ஒரு பெருவாரியான மக்கள் வந்து வளர்ச்சியை விட்டு விலகி இருக்காங்க. வளர்ச்சி பணிகளில் அந்த மக்களுக்கு வந்து பங்கே இல்லை. அதனால தான் இந்த சிக்கல். இதுக்காக தான் நான் வந்து கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், அதாவது எல்லா விவசாய நிலங்களும் விவசாயிகள் சங்கத்துக்கு ஒரு நீண்டகால ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து அரசுகளின் ஒத்துழைப்பு மேற்பார்வையில் கூட்டுறவு பண்ண விவசாயம் நடக்கணுங்கிற, அதாவது மனித வளம் அது வந்து டெப்ளாய் ஆகணும். அப்போ தான் வந்து மனித உயிருக்கு மதிப்பு வரும். இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலை, இந்த ஆலையால் மாசு, உயிருக்கு ஆபத்து, நோய் வருது, எல்லாம் ஓகே. அதே கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்ல, அவன் என்ன உயிரை தியாகம் பண்ணுறதுக்காக போய் பார்க்குறான் இல்லை. இப்போ வந்து டாஸ்மாகில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதா டாஸ்மாக் வந்து எத்தனை குடும்பங்களை வந்து நாஸ்தி பண்ணுதுன்னு தெரியாதா? ஏன் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அந்த ஆல்டர்னேட்டிவை தான் இந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் கொடுக்கும். இப்போ வந்து விவசாயம்னா வந்து இது சீமான் சொல்கிற மாதிரி வெறும் விவசாயம் மட்டும் கிடையாது, விவசாயம் சார்ந்த தொழில்கள், விவசாய பொருட்கள், அதை வந்து ஸ்டாக் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதுக்கு எத்தனையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், இப்போ இந்த விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் வந்து பாசனம்தான். இந்த பாசனம் மட்டும் இருந்தாச்சுன்னா வந்து ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டுக்கு முக்கியமானவன் ஆயிடுவான். அப்போ வந்து இந்த மாதிரி காக்கா குருவியை சுடுற மாதிரிலாம் சுட முடியாது. இப்படியெல்லாம் வந்து ஸ்டெர்லைட் ஃபேக்டரி வச்சு மக்களுடைய உயிரோட விளையாட முடியாது. இந்த நதிகள் இணைப்பு, இதை பற்றி என்னென்னமோ சொட்டை ஓட்டெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இயற்கைக்கு விரோதமானது அப்படின்னா வந்து விவசாயம் கூட விரோதமானது தான். மறுபடியும் எல்லாரும் காட்டுக்குள்ளே போயிடுவோமா, பொறுக்கி திம்போமா, வேட்டையாடி திம்போமா? இது அது கிடையாது. நான் அதுக்கு தான் சொன்னேன், நாட்டில்
வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய 10 கோடி வேலையற்ற வாலிபர்களையும் இளைஞரையும் உள்ளடக்கி ஒரு சிறப்பு இராணுவம் அமைப்போம், நதிகளை இணைப்போம், ஆட்டோமேட்டிக்காக வந்து விவசாயம் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உயிருடன் விளையாடக்கூடிய மாசு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் வந்து நாம் சீண்டவே தேவையில்லை, ஓடி போயிருங்களாம். இது வந்து எப்போத்தான் இவங்க புரிஞ்சுக்க போகிறாங்களோ புரியல. இப்போ நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதை பார்க்கணும். இந்த தேர்தல் முறையில் சீர்திருத்தம் வரணும், குறைஞ்ச செலவில் தேர்தல்கள் நடக்கணும், குறைஞ்சபட்சம் 99% வாக்குப்பதிவு நடக்கணும், முதல்வர் பிரதமர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படணும். ஒருவேளை அவனாச்சும் செத்து போனான்னா 24 மணி நேரத்தில் மறு தேர்தல் நடத்தணும். இது ஜனநாயகம். இப்போ பாருங்க, மக்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர், அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.